நம்ம வீடியோவில் நம்ம பையோடைய வேல்யூலேருந்து ப்ரைம் நம்பர்ஸ்லேருந்து ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்னு அப்படி நிறைய கான்செப்ட்ஸ் நிறைய தேரீஸ்லாம் பார்த்துருக்கோம். இதில் ரொம்ப முக்கியமானது இன்னும் சொல்லப்போனால் உலகையே புரட்டி போட்ட தேரியில் மிக முக்கியமானது ஐன்ஸ்டீனோடைய ரிலேட்டிவிட்டி தேரி, சார்பியல் கோட்பாடு அப்படின்னு சொல்லலாம். 1905 அவர் முதல்ல ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தேரி அப்படின்னு ஒன்று வெளியிடுறார். அது என்ன ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு பார்க்கலாம். பிறகு 1916 அவர் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி பொது சார்பியல் கோட்பாடு அப்படின்னு ஒன்று வருது. ஸோ இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, முதல்ல ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டினா என்ன அப்படிங்கிறதையும், அடுத்த வீடியோவில் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ ஐன்ஸ்டீன் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டியை கண்டுபிடிக்க அடிப்படையாக இருந்தது என்ன அப்படிங்கிறத அதுக்கு பின்னாடி குட்டி வரலாறோடு அந்த அறிவியலையும் சேர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எளிமையாக. வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. நம்ம எல்லாரும் ஐன்ஸ்டீன் தான் முதல் முதல்ல இந்த ரிலேட்டிவிட்டி கான்செப்ட்டை சொன்னார் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதுக்கும் பல வருடங்களுக்கு முன்பே கலீலியோவே இந்த கான்செப்டெல்லாம் பேசியிருக்காரு. கலீலியோ சொன்ன ரிலேட்டிவிட்டி கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். நீங்கள் காரில் ஒரு கான்ஸ்டன்ட்டான ஸ்பீடில் மாறாத ஒரே வேகத்தில் போயிட்டுருக்கீங்க. உங்களோட நண்பர் ரோட்டில் நின்று நீங்கள் காரில் போகிறத பார்க்குறாரு. இப்போது நீங்கள் ஒரு பாலை கார்லேருந்து வெளில போட்டிங்க அப்படின்னா, அந்த பால் மேலே நடக்கிற இயற்பியல் விதிகள், ஃபார் எக்ஸாம்பிள் கிராவிட்டியாக இருக்கட்டும் இல்லை கைனெட்டிக் எனர்ஜியாக இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கும் சரி வெளியில் நின்று பார்க்குற உங்களோட ஃப்ரெண்டுக்கும் சரி ஒன்றா தான் இருக்கும். ஆனால் கார்லேருந்து போடப்பட்ட அந்த பால் மூவ் ஆகிற பார்ட் காரில் இருக்கிற உங்களுக்கு பின்னோக்கி மூவ் ஆகிற மாதிரியும், உங்கள் ஃப்ரெண்டுக்கு வேறு பாதையில் மூவ் ஆகிற மாதிரியும் தெரியும். ஸோ ஒரே ஃபிசிக்ஸ் தான், ரெண்டு பார்வையாளர்களுடைய பார்வையில் அது பார்க்குற கோணம் மாறும் அப்படிங்கிற இந்த கான்செப்டை கலீலியோ அப்போவே சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு 1686 நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் அப்படின்னு மூணு இயற்பியல் விதிகளை பப்ளிஷ் பண்ணுறாரு. இந்த விதிகள் எல்லாம் ஒரு பாலை தூக்கி போட்டால் அது எவ்வளோ தூரம் போகும்னு கால்குலேட் பண்ணுற பேசிக் விஷயத்திலிருந்து, கோள்கள்லாம் எப்படி நம்ம சூரியனை சுற்றி ஆர்பிட் பண்ணுது அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் விஷயத்தை சொல்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுச்சு. இந்த மாதிரி கிளாசிக் ஃபிசிக்ஸ் பிரபலமாக இருந்த காலகட்டத்தில் லைட்டு பற்றி ஆராய்ச்சியும் நிறைய நடந்தது. எப்படி சவுண்டு ட்ராவல் ஆகிறதுக்கு ஒரு மீடியம் வேணும் இல்லையா, காற்று இல்லை நீர், அது வழியாக சவுண்டு ட்ராவல் ஆகும். அந்த மாதிரி லைட் ட்ராவல் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு மீடியம் வேணும், அப்படி ஒரு மீடியம் நம்ம பிரபஞ்சத்தில் இருக்குது அப்படின்னு நிறைய சயின்டிஸ்ட் நம்பினாங்க. 1865 ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் அப்படிங்கிறவர் எலக்ட்ரிசிட்டிக்கும் மேக்னட்டிசத்துக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத ஆய்வில் நிரூபணம் பண்ணார். எலக்ட்ரோ மேக்னட்டிக் அப்படிங்கிற கான்செப்ட் அப்போ தான் நிரூபணமாகுது. அது மட்டும் இல்லை, லைட்டும் வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் தான். அது வெற்று இடத்துல வேக்கமில் ஒரு வினாடிக்கு 300,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் எலக்ட்ரிக் வேவ் மேக்னட்டிக் வேவ் எலக்ட்ரிக் வேவ் மேக்னட்டிக் வேவ் அப்படின்னு மாறி மாறி கிரியேட் ஆகி தானாகவே ட்ராவல் பண்ணும், அதாவது செல்ஃப் ப்ரொபகேட் ஆகும் அப்படின்னு சொன்னார். அப்படி இந்த ஒளியோடைய வேகம் எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக மாறாத ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, மேக்ஸ்வெல் இப்படி சொல்கிறார். சொன்ன பிறகு அறிவியலில் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற விதிகள் கூட இது ஒத்துப்போகுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி மேக்ஸ்வெல் அவருடைய விதியை நியூட்டன்ஸ் லாவோட ஒத்துப்போகுதா அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் ஒத்துப்போகலை. ஏன் தெரியுமா ஒத்துப்போகலை? ஓகே, ஒரு உதாரணத்துக்கு, ஒரு நட்சத்திரம் வந்து வெளிச்சத்தை உமிழுது இல்லையா, லைட்டை மீட் பண்ணுது. அதே சமயம் அந்த நட்சத்திரம் ஸ்பேஸில் மூவ் ஆகிட்டே இருக்குது. எக்ஸாம்பிள், நம்ம மில்கிவே கேலக்சி வந்து வேகமாக சுழண்டுக்கிட்டே மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த நட்சத்திரம் வந்து மூவ் ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ நியூட்டன்ஸ் லாவை இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னா, லைட் ஸ்பீடோட இந்த நட்சத்திரங்கள் மூவ் ஆகிற ஸ்பீடையும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் லைட்டோட ஸ்பீட் கான்ஸ்டன்ட், எப்பயும் மாறாது அப்படிங்கிறதால இது ஒரு முரண்பாடு, ஒரு பேரடாக்ஸாக மாறிடுச்சு. ஓகே, இது எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ பைக்கில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்க ஒருத்தர் வந்து டார்ச் லைட் அடிக்கிறார். அதே மாதிரி பக்கத்தில் கார், சூப்பர் கார், ரேஸ் கார், சூப்பர் கார் வச்சுக்கோங்க, அவர் வந்து ஒரு 300-400 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறார். இவங்க ரெண்டு பேரும் டார்ச் லைட் அடிக்கிறாங்க அப்படின்னா, பைக்கில் 100 கிலோமீட்டர் போகிறவரும் சரி, அதை விட வேகமாக 300-400 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற இந்த காரும் சரி, இவங்க ரெண்டு பேரும் டார்ச் லைட் அடித்தாங்கன்னா இந்த ரெண்டு ஒளியும் வந்து ஒரே வேகத்தில் தான் போகும். இவர் வேகமாக போயிட்டுருக்காருங்கிறதால இந்த ஒளியாவது ஓவர்டேக் பண்ணலாம் முடியாது. ஏன்னா ஒளி எப்போதுமே ஒரே வேகத்தில் போகும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த முரண்பாட்டை கிளியர் பண்ணுறதுக்காக இந்த லைட் ட்ராவல் பண்ண ஒரு மீடியம் ஈத்தர் அப்படின்னு இருக்குது அப்படின்னு நம்பினார். ஸோ இப்படி சில சயின்டிஸ்ட் ஈத்தரை நம்புகிறாங்க, சில சயின்டிஸ்ட் நம்பலை. சரி, அது உண்மையாக இல்லையா பார்த்துருவோம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக இந்த ஈத்தர் இருக்கா இல்லையா அப்படின்னு மைக்கேல்சன் அண்ட் மார்லி இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. இது ரொம்ப ஃபேமஸான எக்ஸ்பெரிமெண்ட், மைக்கேல்சன் மார்லி எக்ஸ்பெரிமெண்ட். ஈத்தர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை ப்ரூஃப் பண்ணணும்னு பண்ண ஆரம்பித்த இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மைக்கேல்சன் மார்லி எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஃபெயிலியரில் முடிஞ்சது. ஆனால் இதே எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் லைட்டோடைய ஸ்பீட் கான்ஸ்டன்ட், எப்பயுமே ஒரே வேகத்தில் போகக்கூடியது அப்படிங்கிறதும் இதே எக்ஸ்பெரிமெண்ட் தான் நிரூபித்தது. இப்போ இதனால் என்ன ஆச்சுன்னா, லைட் வந்து நியூட்டனோட லாஸோட பொருந்தி போகலை. அதனால் விஞ்ஞானிகள் மறுபடியும் குழம்பி போகிறாங்க. இந்த குழப்பத்தை சரி செய்ய தான் ஐன்ஸ்டீன் வராரு. 1896 வந்து ஐன்ஸ்டீனுக்கு வெறும் 16 வயசு தான்.
அந்த வயசில் அவர் ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறார். அவரோட தாட் எக்ஸ்பெரிமெண்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு, ஒரு லைட் பீம் அடிச்சோடனே வேகமாக போகுது, அதை வேகமாக ஓடி போய் சேஸ் பண்ணி அந்த லைட்டு கூட நாமளும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறோன்னா, அதாவது ஒளியோட வேகத்திலே நாமளும் சேர்ந்து அதை சேஸ் பண்ணி அதோட வேகத்திலே சைட் பை சைட் பக்கத்தில் அந்த லைட்டை பார்த்துக்கிட்டே போகிறோம் அப்படின்னா, வினாடிக்கு 300,000 கிலோமீட்டர் வேகத்தில் லைட்டும் போது பக்கத்தில் நீங்களும் ரெண்டு பேரும் பேரலாக போயிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் திரும்பி அந்த லைட்டை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லைட் எப்படி தெரியும்? பேரலாக ரெண்டு கார்லேயோ இல்லை ரெண்டு ட்ரெயின்லேயோ ஒரே திசையை நோக்கி ஒரே ஸ்பீடில் போகிற ரெண்டு வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய நபர்கள், இந்த பக்கம் ஜன்னலேருந்து அவர் அந்த பக்கம் ஜன்னலில் இருக்க ஒருத்தர் பார்க்குறாரு அப்படின்னா பெரிய வித்தியாசம் தெரியாது. ரெண்டு பேருமே ஸ்டாட்டிக்காக நிற்கிற மாதிரி தெரியும் இல்லையா? அப்படி தான் அந்த லைட்டு ஸ்பீடுக்கு சேஸ் பண்ணி போய் அந்த லைட்டை நம்ம பார்த்தோம்னா ஸ்டாட்டிக்காக அது மூவ் ஆகாத மாதிரி நிற்கணும் இல்லையா? அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த இமேஜினேஷன், இந்த தாட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஐன்ஸ்டீனுக்கு உடன்பாடாக தோணுச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, மேக்ஸ்வெல் வந்து லைட்டை ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டாகவும் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறி மாறி போகும்ட்டு. அப்படி செல்ஃப் ப்ரொபகேட்டாக போகிற இந்த லைட் வந்து எக்காரனை கொண்டும் நிற்காது, ஸ்டாட்டிக்காலாம் தெரியாது. இது ஈக்குவேஷனில் மேக்ஸ்வெல் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது இது எப்படி சாத்தியம் அப்படின்னு யோசிச்சார். ஸோ ஐன்ஸ்டீன் என்ன சொல்கிறாருன்னா, இயற்பியல் விதிகள் ரெஸ்ட்டாக, அதாவது ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மாதிரியும் மோஷனில் இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரியும் வெவ்வேறாலாம் செயல்படாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இதை புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, கான்ஸ்டண்ட்டாக சீராக ஒரே வேகத்தில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பஸ்ஸாக இருக்கலாம் இல்லை ஒரு ட்ரெயின், அதுல நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஜன்னல் திறந்துருந்தால் மட்டும்தான் நீங்கள் இவ்வளோ வேகத்தில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஒருவேளை ஜன்னல்லாம் மூடி இருந்தால் வண்டி மூவ் ஆகுதா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. இந்த கான்செப்டை தான் கலீலியோ பல வருடங்களுக்கு முன்பே சொல்லியிருந்தார். இது ஐன்ஸ்டீனாலையும் மறுக்க முடியல. ஸோ இதெல்லாம் வச்சு தான் ஐன்ஸ்டீன் த லா ஆஃப் ஃபிசிக்ஸ் ஆர் த சேம் இன் ஆல் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டியில் பாஸ்ட்லேட் நம்பர் 1 முன்வைக்கிறார். அப்புறம் பாஸ்ட்லேட் நம்பர் 2 ஐன்ஸ்டீன் என்ன சொல்கிறாருன்னா, லைட்டோட ஸ்பீட் வேக்கமில் வெற்றிடத்தில் எப்பயுமே எங்கேயுமே கான்ஸ்டண்ட்டாக நிலையாக ஒரே வேகத்தில் தான் இருக்கும். அதாவது த ஸ்பீட் ஆஃப் லைட் என் வேக்கம் இஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் ஆல் இனர்ஷியல் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் சொன்ன பிறகு ஐன்ஸ்டீனுக்கு இன்னொரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் மைண்டில் வருது. ஒரு ரயில்வே ட்ராக், அதில் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஒரு ட்ரெயின் ட்ராக்கில் போயிட்டுருக்கு, அதில் உங்கள் ஃப்ரெண்டு இருக்கார், அதை வெளியில் நின்று நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ட்ராக்குக்கு பக்கத்தில் உள்ள ரெண்டு மரத்தில் ஒரே டைமில் இடி விழுதுன்னு வச்சுக்கோங்க. அதை வெளியில் இருந்து பார்க்குற உங்களுக்கு ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸாக ரெண்டு இடத்துல இடி விழுந்த மாதிரி தெரியும். ஆனால் வேகமாக ட்ரெயினில் போயிட்டுருக்க உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டிங்க அப்படின்னா, முன்னாடி இருக்க மரத்தில் இடி விழுந்ததாகவும் அதுக்கப்புறம் ஒரு வினாடிக்கு அப்புறம் தான் பின்னாடி இருக்கிற மரத்தில் இடி விழுந்ததாகவும் சொல்லுவார். ஏன்னா ட்ரெயினில் போகும்போது உங்கள் ஃப்ரெண்டு ஒரு இடியை நோக்கி முன்னோக்கி போகிறார், இன்னொரு இடியை விட்டு விலகி போகிறார். இப்போ இந்த இடிமின்னல் நீங்கள் ஒரே டைமில் பார்த்துட்டீங்க, ஆனால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அந்த மின்னல் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தெரியுது. லைட்டோட ஸ்பீடு கான்ஸ்டன்ட் அப்படின்னா அந்த இரண்டு ஒளியும் ஒரே வேகத்தில் வந்து இவர் அடைஞ்சிருக்கணும் இல்லையா? ஒன்று முன்ன ஒன்று பின்னன்னு வர வாய்ப்பு இல்லை, கரெக்டாக. ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. அப்போ எப்படி இது சாத்தியம் அப்படின்னு பொழுது தான் ஐன்ஸ்டீன் இந்த இடத்துல காலத்தை டைமை வந்து வளைக்கிறார். ட்ரெயின்குள்ளே இருக்கிறவங்களுக்கு டைம் முன்பகுதியில் வேகமாகவும் பின்பகுதியில் ஸ்லோவாகவும் கடந்திருக்கு. ஸோ டைம் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் கிடையாது, அது ஒரு ரிலேட்டிவ். டைமுங்கிறது இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. என்னது, டைமுங்கிறது ரிலேட்டிவாக, வெவ்வேறு சூழ்நிலையில் வெவ்வேறு ஆட்கள் வெவ்வேறு மாதிரியாக இந்த டைமை ஃபீல் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து விஞ்ஞானிகள்லேருந்து எல்லாருக்கும் பெரிய குழப்பமாக இருந்தது. இதை அக்செப்ட் பண்ணுறதே அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அந்த காலகட்டத்தில். இந்த கான்செப்டில் தான் 1905 அவர் வந்து எலக்ட்ரோடைனமிக்ஸ் ஆஃப் மூவிங் பாடிஸ் அப்படிங்கிற டைட்டிலில் பேப்பராக வெளியிட்டார். பிறகு இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் E=mc² அப்படிங்கிற ரொம்ப ஃபேமஸான ஃபார்முலாவும் அவர் கொடுக்குறார். ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டியில் இந்த E=mc² அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. இதை பற்றி டீட்டெயில்டாக நான் தனி வீடியோவே போட்டுட்டேன், அதனால் நான் இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லலை. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதோடைய வரலாறோடு அதோட அறிவியலும் சேர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள். ஸோ இந்த எலக்ட்ரோடைனமிக்ஸ் ஆஃப் மூவிங் பாடி, அப்புறம் இந்த E=mc² இந்த மாதிரி லைட்டை பற்றி இந்த தேரிஸ் எல்லாத்தையும் தான் தொகுத்து அவர் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தேரி அப்படின்னு வெளியிடுறார் 1905. அப்போ அந்த பேப்பர்ஸ்லாம் ஜெர்மனில் தலைப்பிட்டிருந்தார். பின் நாட்களில் தான் அதெல்லாம் தொகுத்து ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தேரி அப்படின்னு மாறிச்சு. இந்த ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தேரி லைட்டை பற்றி இது வரைக்கும் இருந்த நிறைய மித்தை உடைச்சி புது புது டெக்னாலஜி வளர்கிறதுக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருந்தது. ஐன்ஸ்டீன் மட்டுமே இந்த கண்டுபிடிப்புக்கு காரணம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கலீலியோலேருந்து நியூட்டன்லேருந்து மேக்ஸ்வெல் மைக்கேல்சன் மார்லி மேக்ஸ் பிளாங்க் அப்படின்னு நிறைய விஞ்ஞானிகள் இந்த தேரி உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறாங்க. இவ்வளோ தாங்க ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தேரி. ஹோப் நான் ரொம்ப ஃபார்முலாக்குள்ளெலாம் போகாமல் உங்களுக்கு ஓரளவுக்கு மேலோட்டமாக சொல்லியிருக்கேன். இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நிறைய ரெஃபரன்ஸ்லாம் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள், இன்னும் நிறைய டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். இல்லை நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த தேரியில் கிராவிட்டி அப்படிங்கிற ஒன்றே மிஸ்ஸிங்காக இருக்கும். ஸோ இந்த கிராவிட்டியை உள்ளே இணைச்சி அடுத்து ஒரு தேரியை கொண்டு வரார், அதுதான் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி அப்படிங்கிறது. அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ சொன்ன கான்செப்டில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது இல்லை இந்த பாட்டு எனக்கு புரியல அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அடுத்த பாட்டில் அதுக்கெலாம் விளக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேவோட. நன்றி.